ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಇರುಂಡ ಮನದಿಲ್ ಒಳಿಯೈ ಏற்று ಇರುಳும் அகன்றே போகும் ஓம் சாந்தி. இப்போ இன்றைய முரளியில் பாபா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க இந்த ட்ராமாவினுடைய விளையாட்டு ரொம்பவுமே அக்யூரேட்டாக நடக்கின்றதுன்னு சொல்கிறார், துல்லியமாக நடக்கின்றதுன்னு சொல்கிறார். எந்த ஒரு நடிப்பு யாருக்கு எந்த நொடியில் ஏற்படணுமோ அது அப்படியே திரும்ப நடக்கின்றதுன்னு சொல்கிறார். இப்போ பாபா வந்து இந்த ட்ராமாங்கிறத எதை சொல்கிறாரு, நாடகம் எதை சொல்கிறாருன்னா அந்த சினிமா போலன்னு சொல்கிறார். எப்படி வந்து சினிமாவில் ஒரு தடவை ஷூட் பண்ணிட்டால் துல்லியமாக அதே தான் திரும்பவும் அதே நேரத்தில் அப்படியே நடக்கும், அதே போல தான் அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லையற்ற நாடகம்னு சொல்கிறார். பாபா கூட நான் இந்த நாடகத்தோட துல்லியமான நேரத்தில் எப்போ வந்து முற்றிலும் கலியுகம் தமோ பிரதானமாக ஆகுதோ அப்பொழுது நான் வருகிறேன் சொல்கிற. மேலும் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும்னு சொல்கிறார். தேக உணர்விலிருந்து விலகி, அதாவது தேகம் மற்றும் தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்யணும்னு சொல்கிறார். தன் ஆத்மானு உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள்ங்கிறார். அப்போ நாம் தேக தர்மங்கள் அப்படின்னா நம்ம ஆண்னு நினைக்கிறதோ பெண் அப்படிங்கிற உணர்வோ, இல்லை நம்ம என்ன ஒரு லௌகீக இல்லை இந்த சாக்காரத்தினுடைய ஜாதி மத தர்மங்களை நினைக்கிறதோ, இதெல்லாம் தேகத்தினுடைய தர்மங்கள். இந்த தேக தர்மங்களை தியாகம் செய்யணுங்கிறார். நான் ஆத்மாங்கிறத மட்டும் நினைவில் உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. அப்படி நினைவு யாத்திரையில் இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய படகு கரை சேர்ந்துவிடும், அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவீர்கள்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க ஞானம் யோகத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஞானம்ங்கிறது வாள் மாதிரி. அப்போ அந்த வாளில் வந்து கூர்மையை நிரப்பணும் அப்படின்னா அதற்கு தேவையானது பாபாவோட நினைவுன்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கீங்களோ அப்போ தான் அந்த வாளில் வந்து கூர்மை நிரம்பும் சொல்கிறார். கூர்மை இல்லாத வாளை நம்ம பயன்படுத்த முடியாது, அதனால் ஞானத்தில் சக்தி அவ்வளவு இருக்கிறது இல்லைங்கிறார். நிறைய விஷயம் பாருங்கள், நிறைய வருடங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலும் அதற்கான பலம் ஆத்மாக்குள்ளே சேரணும் வரணும் இல்லையா, அதற்கு தான் என்னை நினைவு செய்யுங்கள், யோக பலம் நினைவு யாத்திரை, அப்போ தான் அந்த ஞானத்தில் சக்தி வரும்னு சொல்கிறார். மேலும் பாபா இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருத்தர் ஞானத்தை பின்பற்றக்கூடிய அன்னப்பறவையாக இருப்பாங்க, இன்னொருத்தர் ஞானத்தை அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க, கொக்காக இருப்பாங்க, நாரையாக இருப்பாங்க. ஆனாலும் பாபா சொல்கிறாங்க சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும், நீங்கள் கொஞ்சம் யுக்தியோடு நடந்து கொள்ளணும்னு சொல்கிறார். கொஞ்சம் சகித்து கொள்ளவும் வேண்டியதாக தான் இருக்குங்கிறார். அவ்வளோ உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து சகித்து கொண்டு இல்லை யுக்தியோடு நடந்து செல்லணும் தானே, அதனால் பாபா சொல்கிறாங்க யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். மேலும் பாபா சொல்கிறாங்க ஆத்மாவாகிய உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான், ஆனால் இந்த உலகத்தில் மன அமைதி வேணும்னு கேட்குறாங்க, கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். உங்களுடைய சொந்த வீடு பரம்தாமம், அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய சுய தர்மம் அமைதியில் நிலச்சிருந்தீங்க, யாருக்கு இது நினைவுக்கு வந்திருந்தோ அவங்க அமைதியாக இருக்க முடியும். பாபா இன்னைக்கு இது போல் பல விஷயங்களை நமக்கு முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க பாபாவோட முழுமையான முரளியை இன்னைக்கு கேட்கலாம். ஓம் சாந்தி. 11/9/2020 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ட்ராமா என்ற விளையாட்டு அக்யூரேட்டாக நடந்து கொண்டிருக்கின்றது, அதாவது துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு எந்த பாகம் எந்த நொடி நடக்க வேண்டுமோ அது திரும்பவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைய கேள்வி பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் உங்களுடைய பிரபாவம் எப்போது வெளிப்படும்? அதாவது எல்லாருக்கும் தெரிந்தவர்களாக ஃபேமஸாக நீங்கள் எப்போ ஆவீங்க? இப்போது வரை எந்த சக்தி குறைவாக இருக்கின்றது? அதற்கான பதில், எப்போது நீங்கள் யோகத்தில் உறுதியாக இருப்பீர்களோ அப்பொழுது உங்களின் பிரபாவம் ஏற்படும். இப்போது அந்த சக்தி இல்லை. நினைவினாலேயே சக்தி கிடைக்கின்றது. ஞானம் என்ற வாளில் நினைவின் கூர்மை தேவை. அது இப்போது வரை குறைவாகவே இருக்கின்றது. ஒருவேளை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் படகு கரை சேர்ந்துவிடும். இது நொடியின் நேர விஷயமாகவே இருக்கின்றது. பாபாவை நினைவு செய்கிறது ஒரு நொடி நேர விஷயம், கஷ்டமானது இல்லைங்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஒருவரையே ஆன்மீக தந்தை என்று சொல்கிறார்கள். மற்ற அனைவருமே ஆத்மாக்கள். அவரை பரமாத்மா என்று சொல்கின்றோம். இல்லையா, ஒருத்தர் தான் பரமாத்மா, மற்ற அனைவருமே ஆத்மாக்கள். நானும் ஆத்மாவாகவே இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் நான் பரம், சுப்ரீம், சத்தியமாக இருக்கின்றேன். அவரும் நம்மை போல ஆத்மாதான், ஆனால் குணங்களில் உயர்ந்தவராக இருக்கார், கடலாக இருக்கார். எல்லா ஆத்மாவை விட உயர்ந்த நிலையில் பரம்பொருளாக இருக்கின்றார். நானே பதித்த பாவனனாக ஞான கடலாக இருக்கின்றேன். குழந்தைகளை உலகின் எஜமானர்களாக மாற்ற நான் பாரத தேசத்திற்கே வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் எஜமானர்களாக இருந்தீர்கள் தானே பாபா கேட்குறார், நினைவிருக்கா? இப்போது நினைவு வந்து விட்டது. அப்படின்னா நம்ம மறந்திருந்தோம், இப்போ நினைவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் முதன் முதலில் சத்யுகத்திற்கு வந்தீர்கள். பிறகு பாகத்தை நடித்து நடித்து 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது கடைசி நிலைக்கு வந்து விட்டீர்கள் என குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. ஆத்மாவே தேகத்தோடு இருந்து மற்ற ஆத்மாக்களிடம் பேசுகின்றது, உடலில் இருந்து தான் பேசுது. ஆத்மா அபிமானியாக இருக்கவில்லை என்றால் நிச்சயம் தேக அபிமானியாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா என்பதை எல்லோரும் மறந்து விட்டார்கள். பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா, மகாத்மா என கூறுகின்றார்கள். எனினும் அவர்கள் பரமாத்மாவாக ஆக முடியாது. எந்த மகாத்மாவும் பரமாத்மா கிடையாது. யாரும் தன்னை சிவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஷரீரத்திற்கு சிவா என்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கின்றது. ஆத்மா எப்போது ஷரீரத்திற்குள் பிரவேசமாகின்றதோ அப்போது பெயர் வைக்கின்றார்கள். ஏனென்றால் ஷரீரத்தின் கூடவே பாகத்தை ஆத்மாவிற்கு நடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிறகு மனிதர்கள் தேக உணர்விற்கு வந்து நான் இன்னார் என்று கூறுகிறார்கள். நான்னா இந்த பெயர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது நான் ஆத்மா என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நாம் தான் இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஆத்மாங்கிறத உணர்கிறோம். இந்த உடலில் வந்து நான் நடிக்கின்றேன். இந்த உடலை எடுத்த பிறகு இந்த உடலுக்கு தான் பெயர் ஏற்படுகின்றது. இதெல்லாம் நாம் உணர்ந்திருக்கோம். நாம் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்திருக்கின்றோம் என்பதை இப்போது ஆத்மாக்கள் நாம் அறிந்து கொண்டோம். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டோம். எப்போது அனைத்து ஆத்மாக்களின் மீதும் துரு படிந்து விடுகிறதோ அப்போது தந்தை வருகின்றார். எப்படி தங்கத்தில் மற்ற உலோகங்களை கலக்கின்றார்கள், நீங்கள் முதலில் சொக்க தங்கமாக இருந்தீர்கள், அதாவது 100% தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு வெள்ளி, செம்பு, இரும்பாகி இப்போது முற்றிலும் கருப்பாகிவிட்டீர்கள். இந்த விஷயங்களை மற்ற யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என எல்லோரும் சொல்கின்றார்கள். பாவம் புண்ணியம் எதுவும் ஒட்டாதன், ஆனால் அப்படி இல்லை. ஆத்மாவில் துரு எப்படி ஏறுகின்றது என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாதான் பாவம் புண்ணிய ஆத்மாவாக மாறுது. ஆத்மாவில் தான் சன்ஸ்காரம் இருக்குது. இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். நான் பாரதத்தில் தான் வருகின்றேன் என தந்தை கூறுகின்றார். எப்போது முற்றிலும் தமோ பிரதானமாக மாறிவிடுகின்றீர்களோ அப்போது நான் வருகின்றேன். மிக சரியான நேரத்தில் வருகின்றேன். எப்படி இந்த டிராமாவின் விளையாட்டு மிக சரியாக நடக்கின்றது தானே. இல்லையா, பாபா எப்போ வரணுமோ அப்போ வருகின்றார். எந்த பாகம் எந்த நொடி நடக்க வேண்டுமோ அந்த நேரம் மீண்டும் திரும்பி நடக்கும். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது.
அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லையற்ற நாடகம். இவையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக நுண்ணியமான விஷயங்களாக இருக்கின்றன. நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அதை நாடகப்படி நடித்தீர்கள் என தந்தை கூறுகின்றார். எந்த ஒரு மனிதரும் படைப்பவரையோ அல்லது படைப்பின் முதல் இடை கடை பற்றியோ அறியவில்லை. ரிஷி முனிவர்கள் கூட தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். துவாபரிகத்தில் ரிஷி முனிகள் கூட படைப்பவர் படைப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு தான் உண்மையாக சொல்லிட்டாங்க. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி உங்களுக்கு தெரியுமா என உங்களிடம் யாராவது கேட்டால் ஆம் என்று உடனே சொல்வதோடு அதை இப்போது மட்டுமே அறிய முடியும் என்றும் சொல்கிறீர்கள். பிறகு ஒருபோதும் முடியாது என்றும் சொல்கிறீர்கள். நீங்களே படைப்பவர் என்னையும் படைப்பின் முதல் இடை கடையையும் அறிந்துள்ளீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். நல்லது, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போது இருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்களா? இல்லை. அப்படின்னா லக்ஷ்மி நாராயணுக்கு எந்த ஞானமும் இல்லை, அவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இது மிக அதிசயமாக இருக்கின்றது. எங்களிடம் ஞானம் இருக்கின்றது என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஏன், நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நம் தந்தையின் பாகம் ஒரு முறை மட்டுமே நடக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனாக மாறுவதே உங்கள் குறிக்கோள். அப்படியாகிவிட்டால், அதாவது லக்ஷ்மி நாராயணாக மாறிவிட்டால், பிறகு படிப்பதற்கு அவசியம் இருக்காது. வழக்கறிஞர் ஆகிவிட்டால் ஆகிவிட்டீர்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறமா திரும்ப அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிகிரியை வாங்கிட்டோன்னா யார் கற்றுத்தரும் தந்தையோ அவரை நினைவு செய்ய வேண்டும் தானே. உங்களுக்கு எல்லாவற்றையும் எளிதாக கற்றுக் கொடுக்கின்றார். முதலில் தன்னை ஆத்மா என உணருங்கள் என தந்தை அடிக்கடி கூறுகின்றார். நான் பாபா உடையவனாக இருக்கின்றேன். முதலில் நீங்கள் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது ஆஸ்திகர்களாக மாறிவிட்டீர்கள். அதாவது ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக மாறிவிட்டீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனும் ஆஸ்தியாளர்களாக மாறி ஆஸ்தியை பெற்றார்கள். அதை இப்போது நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எப்போ பாபாவை புரிஞ்சிட்டோமோ அப்போ தான் ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக ஆகின்றோம். இப்போது நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகின்றீர்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் என்ற வார்த்தை இந்த நேரத்திற்காகவே இருக்கின்றது. அதாவது சங்கமிகத்திற்காக தான் சொல்லப்படுது. அங்கே இந்த வார்த்தையே கிடையாது. சத்தியுகத்தில் அது போல் எதுவும் இல்லை. தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். மேலும் படைப்பின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். தந்தை எல்லையற்ற எஜமானர், படைப்பவர். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் கூட நிச்சயம் இங்கு வருவார்கள் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கின்றார். ஆப்ரஹாம், கிரைஸ்ட் போன்றோரும் எப்படி வருவார்கள் என்பது உங்களுக்கு காட்சியாக காட்டப்பட்டது. ஏ பாபா சொல்கிறாங்க, தர்ம பிதாக்கள் யாரோ அவங்க தர்மத்தை படைக்கிறதுக்கான ஞானத்தை பாபா கிட்ட வந்து தானே எடுக்கணும், அப்போ அவர்களும் இங்கே வந்து புரிந்து கொள்வாங்கன்னு சொல்கிறார். கடைசியில், எப்பொழுது உங்களுக்கு புகழ் ஏற்படுகின்றதோ, உங்களுடைய தாக்கம் ஏற்படுகின்றதோ, அப்போது அவர்கள் வருவார்கள். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். இப்போது நீங்கள் என் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தன்னை தேகம் என நினைக்காதீர்கள். நான் ஆத்மா என்று உணருங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது படகானது கரை சேர்ந்துவிடும். நொடியின் விஷயம்தான். முக்திக்கு செல்வதற்கு அரை கல்பம் பக்தி செய்கிறீர்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் திரும்பி போக முடிவதில்லை. 5000 வருடங்களுக்கு முன்பும் தந்தை இதை புரிய வைத்தார். இப்போதும் புரிய வைக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அவரை தந்தை என்றும் சொல்ல மாட்டார்கள். இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணனை அனைவருமே எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? லௌகீகம், அலௌகீகம் மற்றும் பரலோக தந்தை இருக்கிறார்கள். இல்லையா, 3 அப்பா நமக்கு இருக்காங்கன்னு சொல்கிறார். எல்லைக்குட்பட்டவர் லௌகீக தந்தை, இந்த உடலினுடைய தந்தை. எல்லையற்றவர் ஆத்மாக்களினுடைய பரலோக தந்தை, அவர் தான் சிவபாபா. மற்றவர் இந்த சங்கமயுகத்தைச் சேர்ந்த அதிசயமான தந்தை, அதுதான் யார், பிரம்மா பாபா. இவரை அலௌகீக தந்தை என்று கூறுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் நினைவு செய்வதில்லை. அவர் நமது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கின்றார் என்பது புத்தியில் வருவதில்லை. ஆதி தேவன், ஆதாம் என்று சொல்கிறார்கள். இல்லை, எல்லா தர்மங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆதி தேவ், ஆதாம், ஆடம்லாம் அவரை சொல்கிறாங்க. ஆனால் பெயருக்கு சொல்கிறார்களே தவிர அவரை பற்றி தெரிவதில்லை. கோவில்களிலும் ஆதி தேவரின் சித்திரம் இருக்கின்றதல்லவா, நீங்கள் அங்கே போகும்போது இது நமது நினைவு சின்னம் என்று புரிந்து கொள்வீர்கள்.
தந்தையும் அமர்ந்திருக்கின்றார், நாமும் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே தந்தை சைத்தன்யமாக அமர்ந்திருக்கின்றார், அங்கே ஜட சித்திரத்தை வைத்திருக்கின்றார்கள். மேலே சொர்க்கத்தை காட்டியிருப்பது சரிதானே? இதெல்லாம் எங்கே இருக்குது? தில்வாடா கோயிலில் காட்டியிருக்காங்க. தந்தை நமக்கு இப்பொழுது சைத்தன்யமாக வந்து ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார் என்பதை கோவிலை பார்த்தவர்களுக்கு தெரிகின்றது. பிறகு பின்னாடி கோவிலை கட்டுகிறார்கள். இல்லை, இப்போ புரிந்து கொண்டு தான் நாம் என்ன பண்ணுறோம், பின்னாடி கோவிலை கட்டுகின்றோம். அது நமது நினைவு சின்னம் என்பது நினைவில் வர வேண்டும். இப்போது நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தோம், பிறகு ஏணிப்படியில் இறங்கி வருகின்றோம். அதாவது பிறப்பு இறப்புங்கிற படியில் இறங்குறோம். இப்போது நாம் வீட்டிற்கு சென்ற பிறகு ராமராஜ்யத்தில் வருவோம். பரம்தாம் போயிட்டு ராமராஜ்யம், பின்னால் ராவணராஜ்யமும் ஏற்படுகிறது. பிறகு நாம் பாவப்பாதையில் சென்று விடுகின்றோம். தந்தை எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். இந்த நேரம் அனைத்து மனிதர்களுமே பதீத்தமாக இருக்கின்றார்கள். எனவே ஹே பதீத்த பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், துக்கத்தை நீக்கி சுகத்தின் வழியை சொல்லுங்கள் என அழைக்கிறார்கள். பகவான் நிச்சயம் ஏதாவது ஒரு வேடத்தில் வருவார் என சொல்கிறார்கள் இப்போது. ஆனால் அவர் நாய், பூனை, கல், மண் அப்படியெல்லாம் வரமாட்டார். பாபா அது போலெல்லாம் கல்லிலேயோ மண்ணிலேயோ இருக்கிறதில்ல, இல்லை நாய் பூனையில் விலங்குகளில் வரதில்லை. பாகியசாலி ரதத்தில் வருகிறார் எனவும் சொல்கிறார்கள். நான் இந்த சாதாரண ரதத்தில் பிரவேசமாகின்றேன் என தந்தை தானே கூறுகின்றார். நான் இந்த வயதானவருடைய, அதாவது பிரம்மாவோட உடலை ஆதாரமாக எடுக்கின்றேன். இவர் தனது பிறவிகளை பற்றி அறியவில்லை, இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவரது பல பிறவிகளின் இறுதியில் எப்போது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகின்றதோ அப்போது நான் பிரவேசமாகின்றேன். அதாவது பிரம்மா பாபாவோட 60 வயதுக்கு மேலே தான் சிவபாபா அவருடைய உடலில் பிரவேசாரர். பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய சித்திரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாண்டவர்கள்லாம் ரொம்ப உயரமாகலாம் காட்டியிருக்கிறாங்க. ரங்கூனில் புத்தருக்கு மிகப்பெரிய சித்திரம் இருக்கின்றது. இவ்வளவு பெரியவராக எந்த மனிதரும் இருக்க முடியாது. ராவணனின் சித்திரத்தை எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு இப்போது சிரிப்பு வரும். இல்லையா, நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பூதாகரமாக உருவாக்கிட்டாங்க, எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ வந்து அவரை பெருசாக உருவாக்கிட்டாங்க. நாளுக்கு நாள் அதை பெரியதாக்கி கொண்டே செல்கின்றார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? இதை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்றார்கள். இப்படி யாராவது எதிரி இருப்பாரா? எதிரியின் சித்திரத்தை செய்து எரிக்கின்றார்கள். நல்லது, ராவணன் யார்? எப்போது அவர் விரோதியாக மாறினார்? அதனால் அவரை ஒவ்வொரு வருடமும் எரித்து வருகிறார்கள். இந்த விரோதியை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. இல்லையா, விரோதி உள்ளதான் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அவரை ஒவ்வொரு வருடமும் எரித்து வருகிறார்கள். அவரது அர்த்தத்தை யாரும் முற்றிலும் அறியவே இல்லை. ராவணன்னா 5 விகாரம் நமக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சிக்கல. அவர்கள் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே தாமரை மலரை போல ஆகுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என தந்தை கூறுகின்றார். பாபா, அன்னமும், அதாவது அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். சச்சரவுகள், சண்டைகள் ஏற்படுகின்றன. பாபா சொல்கின்றார், அது நிச்சயம் ஏற்படும், சகித்து கொள்ளதான் வேண்டும். இதில் பெரிய யுக்திகளையும் கடைபிடிக்க வேண்டும். பாபாவை சந்தோஷப்படுத்துபவர் என்று சொல்கிறீர்கள் தானே? ஏ பகவானே, துக்கத்தை போக்குங்கள், இரக்கம் காட்டுங்கள், லிபரேட் செய்யுங்கள் என எல்லோரும் அவரையே நினைவு செய்கிறார்கள். அந்த விடுதலை தரும் தந்தை அனைவருக்கும் ஒருவராக இருக்கின்றார். உங்களிடத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு தனித்தனியாக புரிய வையுங்கள். கராச்சியில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அமர்ந்து புரிய வைத்தீர்கள். இல்லையே, முன்னாடி அப்படி தான் இருந்தது. யார் வந்தாலும் அவங்களுடைய ஒரு கருத்து என்னவா இருக்குது, அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தனித்தனியாக தான் பாடம் நடத்துவாங்க. குழந்தைகள், நீங்கள் எப்போது யோகத்தில் உறுதியாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் பிரபாவம் வெளிப்படும். இப்போது இன்னும் அந்த சக்தி இல்லை. நினைவால் சக்தி கிடைக்கின்றது, படிப்பால் சக்தி கிடைப்பதில்லை. ஞானம் வாளாக இருக்கின்றது, அதை நினைவினால் கூர்த்தீட்ட வேண்டும், அதாவது குருமைப்படுத்த வேண்டும். அந்த சக்தி குறைவாக இருக்கின்றது. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பதால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் என தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, படிப்பில் இவ்வளவு சக்தி இல்லை,
நினைவால் நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கே எல்லாவற்றையும் செய்து கொள்கின்றீர்கள். என்னெல்லாம் நாம் செய்கிறோமோ நமக்காக தான் செய்கிறோம். பலர் வந்தார்கள், பிறகு சென்று விட்டார்கள். மாயாவும் சக்திசாலியாக இருக்கின்றது. பலர் திரும்பி வருவதே இல்லை. ஞானம் மிக நன்றாக இருக்கின்றது, மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது என்று சொல்கிறார்கள். ஆனால் வெளியே சென்றவுடன் எல்லாம் முடிந்து விடுகிறது. மாயா கொஞ்சம் கூட இருக்க விடுவதில்லை. சிலருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆஹா, இப்போது தந்தை வந்துவிட்டார், நாம் நமது சுகதாமத்திற்கு செல்வோம் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது முழு ராஜ்யத்தின் ஸ்தாபனை எங்கே முடிந்திருக்கின்றது? நீங்கள் இந்த நேரம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பிறகு தேவி தேவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இப்போது டிகிரி குறைந்து விடுகிறது தானே? மீட்டரில் எப்பொழுது பாயிண்ட் இருக்கின்றது? இத்தனை பாயிண்ட் குறைவு என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் முற்றிலும் உயர்ந்த நிலைக்கு போகின்றீர்கள். பாபா என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த சிருஷ்டியிலே வைத்து மிக உயர்ந்த நிலையில் இப்போ இருக்கீங்க. மிக உயர்ந்த நிலைக்கு செல்கின்றீர்கள். பிறகு குறைந்து குறைந்து கீழே வந்து விடுகிறீர்கள். ஏணிப்படியில் கீழே இறங்கித்தானே தீர வேண்டும். இப்போது உங்கள் புத்தியில் ஏணிப்படியின் ஞானம் இருக்கின்றது. இதே எப்படி நம்ம பிறப்பு இறப்பில் வரோம் அப்படிங்கிறது தெரியுது. உயரும் கலை அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியது. பிறகு சிறிது சிறிதாக இறங்கும் கலை ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த சக்கரத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு உயரும் கலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் தந்தை கூடவே இருக்கின்றார் இல்லையா? சுயம் பகவான் கூட இருக்கும்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏறும் கலை. எந்த இறைவனை மனிதர்கள் சர்வ வியாபி என சொல்கிறார்களோ அந்த தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பிறகு குழந்தைகள் பாபா பாபா, அதாவது அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பாபா நமக்கு கற்பிக்க வருகின்றார். ஆத்மாவே படிக்கின்றது, ஆத்மாவே கர்மங்களையும் செய்கின்றது. ஆத்மாக்கள் நாம் அமைதி சொரூபமாக இருக்கின்றோம். இந்த சரீரத்தின் மூலமாக காரியங்களை செய்கின்றோம். எப்போது துக்கம் ஏற்படுகின்றதோ அப்போதே அசாந்தி என்ற வார்த்தை சொல்லப்படுகின்றது. மற்றபடி அமைதி, அதாவது சாந்தியே நமது சுய தர்மமாக இருக்கின்றது. மனதிற்கு அமைதி வேண்டும் என பலர் கூறுகின்றார்கள். பாபா சொல்கின்றார், அரே ஆத்மா சுயம் நீங்கள் அமைதி சுரூபமாக இருக்கின்றீர்கள். அதன் வீடு சாந்தி தாமமாக இருக்கின்றது. ஆத்மாவினுடைய வீடு சாந்தி தாமம். நீங்கள் உங்களை இப்பொழுது மறந்து விட்டீர்கள். நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள். அமைதி அங்கேதான் கிடைக்கின்றது. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என இந்த காலத்தில் சொல்கின்றார்கள். ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே இறைவன். இப்போது ஒரே இறைவன் என அரசாங்கமும் சொல்கின்றது. பிறகு சர்வ வியாபி என ஏன் கூறுகின்றார்கள்? ஒரே இறைவன் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். அதில் சத்தியுகத்தில் எப்போது இவர்கள் ராஜ்யம் இருந்ததோ அப்போது ஒரே இறைவன், ஒரு தெய்வீக தர்மம் இருந்தது என இப்போது நீங்கள் எழுத வேண்டும். எனினும் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை, கவனம் கொடுப்பதும் இல்லை. யார் நமது பிராமண குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கே கவனம் போகும். அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் தெளிவான்னு நினைப்பாங்க. மற்ற யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தனித்தனியாக அமர வைத்து பிறகு புரிய வையுங்கள் என தந்தை கூறுகின்றார். படிவங்களை நிரப்ப வைத்தால் யார் யாரை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். முன்னாடிலாம் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க வந்தவுடனே. அப்போ அவங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேள்விகள்லாம் அவங்க எழுதணும். அப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்க கிருஷ்ணனை கடவுள் நினைக்கிறாங்களா இல்லை நாராயண் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் கோர்ஸ் எடுப்பாங்க. அனைவருக்கும் ஒன்றாக எப்படி புரிய வைப்பீர்கள்? அவரவர் விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் எங்கே வந்திருக்கின்றீர்கள்? பிரம்மா குமார் குமாரிகள் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதா பிரம்மா உங்களுக்கு என்னவாக தோன்றுகின்றார்? எப்போதாவது அவர் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என முதல் முதலில் கேட்க வேண்டும். இதெல்லாம் கேள்வியை அவங்களுக்கு கேட்கணுங்கிறார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் கிடையாது, நாங்கள் நடைமுறையில் இருக்கின்றோம். நீங்களும் இருக்கின்றீர்கள், ஆனால் அப்படி நினைப்பதில்லை. நீங்களும் பிரம்மாவோட குழந்தை தான், ஆனால் நீங்கள் அப்படி உங்களை புரிஞ்சுக்கல. புரிய வைக்க பெரிய யுக்தி தேவை. நல்லது அச்சா. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம்.
இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட்டு, கோவில்களை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நமது நினைவு சின்னங்களே என்பது நினைவில் இருக்க வேண்டும். இப்போது நாம் இந்த லக்ஷ்மி நாராயணை போல மாறிக்கொண்டு இருக்கின்றோம். இரண்டாவது பாயிண்ட்டு, இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். அன்னப்பறவையும் கொக்கும் கூடவே இருந்தாலும் மிகுந்த யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ளவும் வேண்டும். இன்றைய வரதானம், மாயாவின் பந்தனங்களிலிருந்து சதா விடுபட்டு இருக்கும் யோகம் நிறைந்த பந்தனமற்றவர்கள் ஆக வேண்டும். பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருப்பதின் அடையாளம் எப்போதும் யோகத்தில் இருப்பது. எந்த பந்தனமும் இல்லைன்னா பாபாவோட நினைவில் இயற்கையாக இருக்க முடியும். யோகத்தில் இருக்கும் குழந்தைகள் பொறுப்பின் பந்தனம் அல்லது மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். பொறுப்பிருக்கும், செய்வாங்க, ஆனால் அது பந்தனமாக இருக்காது. மனதின் பந்தனமும் இருக்கக்கூடாது. மற்ற வெளியே எந்த பந்தனமும் இல்லை, அதே போல் மனசில் என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான பந்தனமும் இருக்கக்கூடாது. லௌகீக பொறுப்பு என்பது ஒரு விளையாட்டு. எனவே பாபாவினுடைய டைரக்ஷன், அதாவது வழிகாட்டுதலின்படி அதை ஒரு விளையாட்டாக மகிழ்ச்சியோடு விளையாடுங்கள். லௌகீக பொறுப்புகளை கூட பாபா என்ன பண்ண சொல்கிறாரு, பாபா எப்படி சொல்கிறாரோ, யாருக்கு என்ன எப்படி செய்ய சொல்கிறாரோ, ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாட்டாக அதை செய்யுங்கிறார். அப்போது சிறு சிறு விஷயங்களில் கலைத்து போக மாட்டீர்கள். ஒருவேளை பந்தனம் என உணர்ந்தால் கலைப்பு ஏற்படும், ஏன் என்ன என்ற கேள்வியும் ஏற்படும். ஆனால் பொறுப்பு பாபாவுடையது. ஏன் பொறுப்பு யாரோடது? பாபாவோடது. நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள், நான் கருவியாக இருக்கேன், பொறுப்பெல்லாம் அவரோடது, அவர் செய்ய சொல்கிறாரு நான் செய்கிறேன், அப்படி நிமித்தமாக இருப்பது. இந்த நினைவினால் பந்தனமற்றவர்களாக ஆகுங்கள். அப்போது யோகம் நிறைந்தவராக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, செய்பவர் செய்விப்பவரின் நினைவால் தான் என்ற உணர்வையும் அபிமானத்தையும் முடித்து விடுங்கள். செய்பவர் செய்விப்பவர் பாபா. இந்த நினைவு இருந்துச்சுன்னா நான் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த அபிமானம் என்பது விலகிவிடும்னு சொல்கிறேன். அச்சா, ஓம் சாந்தி.